ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் ஸ்மைலிங் டீச்சர் டுடே வி ஆர் கோயிங் டு சீ த ஃபஸ்ட் சப்ளிமெண்ட்ரி இன் யூனிட் ஒன் த ட டெம்பர்ஸ்ட் திஸ் இஸ் ஷேக்ஸ்பியர்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ் பட் ஹியர் த ஸ்டோரி இஸ் டேக்கன் ஃப்ரம் சார்ல்ஸ் லேம்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் லெட் அஸ் சீ தேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த கதையோட மெயின் கேரக்டர் இந்த ப்ராஸ்பரோ இது அவருடைய பொண்ணு மெராண்டா இவங்க கூட பல ஆவியங்கள் இருந்தது அதில் ஒரு நல்ல ஆவி தான் இந்த கியூட் ஏரியல் இது தான் இது ஒரு பயங்கர ராட்சசி இந்த ராட்சசியோட பையன்தான் கேலிபன் இவன் ஒரு அக்லி மான்ஸ்டர் பார்க்குறதுக்கே மிக கொடூரமாக இருப்பான் இவர் தான் ஆன்டனியோ மோசமான தம்பி இவர் கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் அலான்சோ இவருடைய பையன் தான் நம்ம ஹீரோ ஃபர்டினன் இவர் கன்சாலோ ஒரு நல்ல அமைச்சர் இப்போ நாம் கதையை பார்க்கலாம் பிராஸ்பரோவும் மிராண்டாவும் ஒரு ஐலாண்டில் வாழ்ந்து வந்தாங்க ஐலாண்ட்னா ஒரு தீவு மிராண்டா மிகச்சிறிய குழந்தையாக இருக்கும்போதே அவங்க இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டாங்க அங்கே இவங்க ஒரு குகையில் வசித்து வந்தாங்க அந்த குகை பல அறைகளை கொண்டு இருந்தது அதில் ஒரு அறையில் பிராஸ்பரோ தன்னுடைய ஸ்டடி ரூமாக நிறைய மேஜிக் புக்ஸ் வைத்திருந்தான் ஏன்னா ப்ராஸ்பரோவுக்கு மை கலை மேலே ரொம்ப நாட்டம் இவர் இந்த ஐலாண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சைக்கோரக்ஸ்ங்கிற ராட்சசி நிறைய ஆவிகளை மரத்தில் அடைத்து வைத்து துன்புறுத்தி வந்தார் இந்த ப்ராஸ்பரோ அவற்றை எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டான் அதன் பிறகு இந்த ஆவிகளுக்கு தலைவனாக ஏரியல்ங்கிற நல்ல ஆவிதான் நியமித்திருந்தான் இந்த ஏரியல் கேலிபன்கிற அரக்கனை மிக கொடுமையாக வேலை வாங்கியது ஏன்னா இவன் சைக்கோரிஸினுடைய மகன் பிராஸ்பரோவுக்கு தனது மந்திர சக்தியால் காற்றையும் மழையையும் அடக்கும் சக்தி இருந்தது தனது மந்திர கோளினால் பயங்கர புயலை உருவாக்கினான் ஏரியலும் இதுக்கு உதவியது கடலில் ஒரு படகு தத்தளித்தது மிராண்டாவும் இதை பார்த்தாள் பிராஸ்பரோ இது உனக்காகத்தான் நான் இந்த புயலை உருவாக்கினேன் இப்பொழுது உனக்கு தெரியாது என்று கூறத் தொடங்கினான் மிராண்டாவோ ஏன் இப்படி செய்தீர்கள் கப்பலில் உள்ளவர்களின் நிலை என்னவாகும் என சண்டையிட்டாள் பிராஸ்பரோ மிராண்டாவிடம் தனது ஃப்ளாஷ்பேக் கதையை கூறத் தொடங்கினான் நீ நினைப்பது போல் அவர்கள் அவ்வளவு நல்லவர்கள் கிடையாது என்று தன்னை பற்றி கூறத் தொடங்கினான் மிராண்டா சிறு வயதாக இருந்தபோது இந்த பிராஸ்பரோ தான் மிலன் நாட்டிற்கு ராஜாவாக இருந்தான் அவனுடைய தம்பி ஆன்டனியோ அவன் மீது பொறாமை கொண்டு அவனை நாடு கடத்த திட்டமிட்டான் நேப்பிள் நாட்டு மன்னன் அலான்சாவுடன் சேர்ந்து பிராஸ்பரோவையும் மிராண்டாவையும் ஒரு படகில் வைத்து நடுக்கடலில் விட்டுவிட்டான் இந்த இரக்கமுள்ள கன்சாலோ தான் படகில் மந்திர புத்தகங்களையும் உணவுகளையும் ஆன்டனியோவுக்கு தெரியாமல் வைத்தான் அதனால்தான் அவர்கள் உயிர் தப்பி இந்த தீவுக்கு வர முடிந்தது அப்போது ஏரியல் வந்தது பிராஸ்பரோ தனது மந்திர கோலால் மிராண்டாவை தூங்கச் செய்தான் கப்பல் எப்படி விபத்துக்கு உள்ளாகியது என்றும் அதில் உள்ளவர்கள் எப்படி தனித்தனியாக பிரிந்து சென்றார்கள் என்பதை பற்றியும் ஏரியல் விளக்கியது பின் ஏரியல் பேர்டின் தீவுக்கு அழைத்து வந்தது மிராண்டாவுக்கு ஒரே அதிசயம் ஏனென்றால் மிராண்டா இதற்கு முன் தனது அப்பாவை தவிர வேறு எந்த ஆண் மகனையும் பார்த்தது கிடையாது பிராஸ்பரோ அவனை சோதிக்க நினைத்து அவனை கடின வேலைகளை செய்ய வைத்தான் நீண்ட உரையாடலுக்கு பிறகு இருவரும் புரிந்து கொண்டனர் இருவரும் திருமணம் செய்ய விரும்பினர் பிராஸ்பரோவுக்கும் ஒரே மகிழ்ச்சி அவன் மறைந்திருந்து கேட் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் பார்த்து இவளை உனக்கு மனைவியாக பரிசீலிக்கிறேன் என்று கூறினான் இதற்கு இடையில் ஏரியல் மற்ற மூவரிடமும் விளையாட்டு காட்டியது அவர்களது களைப்பை பயன்படுத்தி ஒரு விருந்தை கண்ணில் காட்டி அதை மறைய செய்து தாங்கள் பிராஸ்பரோவுக்கு செய்த துரோகத்தை சுட்டி காட்டியது அவர்களும் அவரது தவறை உணர்ந்தனர் பின் பிராஸ்பரோ அவர்களை மன்னித்து தனது தீவுக்கு அழைத்து வந்தான் முதலில் கன்சலோவை கட்டித் தழுவினான் பின் அனைவரும் மிலன் நாட்டிற்கு திரும்பி செல்ல முடிவு செய்தனர் போவதற்கு முன் பிராஸ்பரோ அனைத்து ஆவிகளையும் விடுவித்தான் ஏரியல் மிகவும் மகிழ்ந்தது திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி டெம்பஸ்ட் வி வில் டிஸ்கஸ் த கொஷின்ஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ யூ சில்ட்ரன்